நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலாப் பயணிகள் சாப்பிட்ட உணவில் இறந்த எலிக்குட்டி இறந்த விவகாரம் தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சம்பந்தப்பட்ட உணவகத்தில் ஆய்வு. ஒரு வாரம் காலம் உணவகத்தை தற்காலிகமாக மூட உத்தரவு. உணவகத்தில் தூய்மை பணிகளை தூய்மையாக செய்த பின் தரச்சான்றிதழ் பெற்று உணவகத்தில் திறக்க அறிவுறுத்தல். நீலகிரி மாவட்டம் உதகையில் இயங்கி வரும் அம்மாஸ் கிச்சன் என்ற பிரபல தனியார் உணவகத்தில் சுற்றுலாப் பயணியாக குடும்பத்துடன் வந்த இராணுவ அதிகாரி அங்கு வழங்கிய சாம்பாரில் இறந்த நிலையில் சிறிய எலிக்குட்டி கிடந்ததால் அதிருப்தி அடைந்த நிலையில் அது குறித்து ஓட்டல் மேலாளரிடம் கூறியும் அஜாக்கிரதையாக பதில் அளித்ததால் உணவகத்தின் மீது மாவட்ட நிர்வாகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலாப் பயணி வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் இன்று மாலை இந்த விவகாரம் தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சம்பந்தப்பட்ட உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டு சமையல் அறை, உணவு பயன்பாட்டு உபகரணங்கள், குடிநீர் ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டு பழைய கோழி இறைச்சி உள்ளிட்டவைகளை பினாயில் ஊற்றி அழிக்கப்பட்டது. மேலும் ஒருவார காலம் உணவகத்தை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டுள்ளார்.